வணக்கம். ஒயிட் டீ, சுவையான ஒயிட் டீ தயாரிக்கும் முறை. சுவையான ஒயிட் டீ நம்ம பொதுவாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகத்தான் தேநீர் குடிக்கிறோம். அதுலேயும் ஒயிட் டீங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. அப்போ இந்த ஆரோக்கியமான ஒயிட் டீயை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் டீயை எப்படி தயாரிக்கிறோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். கிரீன் டீ கொதிக்க வைக்கும் பொழுது நம்ம ஒரு 80-90% கொதிச்சா போதும்னு சொன்னோம். ஆனால் ஒயிட் டீயை பொறுத்த வரைக்கும் 60-70% தண்ணி சூடு பண்ணினா போதும். அதன் பிறகு நம்ம எந்த பாத்திரத்தில் குடிக்க போகிறோமோ நம்மளுடைய கப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீரை ஊற்றி அதில் ஒயிட் டீனுடைய தேவையான அளவு தூள்களை போட்டு வைத்து கொள்ள வேண்டும். ஒரு 3-5 நிமிடம் கழித்து அதை நாம் குடிக்க ஆரம்பிக்கலாம். சில பேர் ரொம்ப சூடாக இருக்குதுன்னு ஆறுனதுக்கப்புறம் குடிக்கலாமா அப்படின்னா, வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கலாம் நல்லது. தவிர ரொம்ப ஆற வச்சு குடித்தா நம்ம எந்த நன்மைக்காக குடிக்கிறோமோ அந்த நன்மை நமக்கு முழுவதும் கிடைக்காம போயிடும். அதே மாதிரி ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய சூடு தாங்கக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்குது. அப்போ இளம் சூட்டில் சாப்பிடுவது நல்லது. பொதுவாக ஒயிட் டீயை ஒரு நாளைக்கு 2-3 முறைக்கு மேலே கூட குடிக்கலாம். ஒரே ஒரு முறை அந்த இலைகளை போட்டு வச்சுட்டோம். நம்ம பொதுவாக ஒரு நாளைக்கு நம்ம 3-5 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒயிட் டீ குடிக்கும்போது 1 லிட்டர் தண்ணீரில் தேவையான அளவு ஒயிட் டீ இலைகளை போட்டு கொதிக்க வைத்து அவற்றை நீங்கள் கையோடு எடுத்து செல்லலாம். அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், கடை முதலாளிகள், கடையில் வேலை பார்ப்பவர்கள், மார்க்கெட்டிங் பீப்புள், இப்படி எல்லாருமே கையில் வச்சுக்கலாம். எப்போயெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போயெல்லாம் அந்த ஒயிட் டீயை குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து குடிக்கிறது ஆரோக்கியம் அப்படிங்கிறது பொதுவான விதி. அப்போ இந்த ஒயிட் டீயை நம்ம எப்போயெல்லாம் குடிக்கிறோமோ குடிச்சிக்கிட்டே இருந்தால் இலையை காலையில் 1 தடவை தானே போட்டிருப்போம். ஆனால் அந்த இலை தண்ணீரில் அதிக நேரம் ஊறும் பொழுது சத்துக்கள் முழுவதுமாக அதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ கடைசியாக அந்த இலைகளே வாயில் போட்டு நன்றாக மென்று உடனே முழுங்கிற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிடும்போது அந்த உமிழ்நீரோடு சேர்த்து உடலுக்குள்ளே இறங்கும் போது தான் அதனுடைய முழு சத்தும் நமக்கு கிடைக்குது. பொதுவாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு. பொதுவாக சாப்பிடும்போது சொல்லுவாங்க, வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்றா அப்படிம்பாங்க. உடனே கேட்பாங்க, இன்றைய இளைஞர்கள் வாயை மூடிக்கிட்டால் எப்படி சாப்பிட முடியும்னு. அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நம்ம பேசிக்கிட்டே சாப்பிடுவதை விட வாயில் உணவை வைத்து நன்றாக மென்று நொறுங்க வைத்து கூழாக்கி எந்த பொருளையும் அப்படியே விழுங்கி விடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற அவசர காலத்தில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அவசர அவசரமாக கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு போயிடுறாங்க. இதுவே பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ரிப்போர்ட். அப்போ எந்த ஒரு பொருளையும் நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அப்படித்தான் நம்ம இந்த ஒயிட் டீயுடைய இலைகளையும் நன்றாக மென்று கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியம் நீண்ட நாட்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உடம்புக்கு தேவையான அத்தனை ஆரோக்கியத்தையும் கொடுக்க வல்லது ஒயிட் டீ. தலையில் இருக்கக்கூடிய மூளையிலிருந்து நமக்கு ஞாபக மறதியாக வரக்கூடிய அல்சைமர்லேருந்து, வாய் துர்நாற்றத்திலிருந்து, தொண்டை புற்றுநோயிலிருந்து, நுரையீரலிருந்து, இதயம்லேருந்து, மண்ணீரலிருந்து, உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள், கைகால் மூட்டு, எலும்பு, இப்படி அனைத்துக்கும் இந்த ஒயிட் டீ பயன்படுது. இவ்வளவு நன்மைகள் உள்ள ஒயிட் டீயை நம்ம சரியான முறையில் தயாரித்து குடித்தால் இன்னும் ஆரோக்கியமாக இருப்போம். என்ன நேர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நமது சிவமணி மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும். நன்றி, வணக்கம்.